இந்த குப்பை கொட்டின கதையை சூர்யா கையில் எடுத்துக்கிட்டு காரில் போகிறாரு, லாரியில் போகிறாரு, கண்டெய்னர் லாரியில் போகிறாரு, குதிரையில் போகிறாரு, ஏரோப்ளைனில் போகிறாரு, ஆஸ்திரேலியா போகிறாரு, ஆந்திரா போகிறாரு, தூத்துக்குடி போகிறாரு, சென்னை வர்றாரு, இப்படி எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருக்காரு. சொல்லுங்க ஜி, சொல்லுங்க ஜி, படம் எப்படி இருந்துச்சு? இல்ல இல்ல, பாக்குற மாதிரி இல்ல, பாக்குற மாதிரி இல்ல. சூர்யா வந்து எப்படி இருக்காரு படத்துல? என்ன கேரக்டர்? சூர்யாக்கு சூட் ஆகல, சூர்யாக்கு சூட் ஆகல. என்ன மிஸ்டேக்? இல்லை அப்படி இல்லை, ஏதோ ரொம்ப எஜுகேஷன் ரொம்ப தப்பாக தான் இருக்குது, ரொம்ப பார்க்கும்போதே ஏதோ சரியாயிடுக்கலன்ற மாதிரி தான் இருக்குது. நந்த கோபாலகிருஷ்ணன் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய கதையை பற்றி என்னத்த சொல்றது? படத்தை பார்த்த பிறகு படம் வேஸ்ட் ப்ரோ. ஐ மீன் அயன் கவன்ல பார்த்த அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஆல் பிரெடிக்டட் சீன்ஸ். சூர்யா ஸ்டேனிஸ்னா ஒரு சாதாரண மனுஷன் தன்னுடைய விடாமுயற்சினால எந்த உயர்த்தியும் எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இது. கொஞ்சம் உண்மையும் நிறைய கற்பனையும் சேர்ந்தது தான் இந்த கதை. ஹீரோக்குன்னு தனியாக எதுவும் டீம் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்தேன். அப்படியே வந்து மனசை போட்டு உழுக்கி உழுக்கி இன்னமும் அந்த படத்துலேயே என்னால் இறங்கி வெளியில் வரவே இயல முடியலை. ஆ, இதெல்லாம் அப்படி நடந்து முடிஞ்சு அந்த மலை ஓஞ்சி நிற்கிற மாதிரி இருக்கிறப்ப வர ரொம்ப சூரியன் அடா சாமி. அதாவது அதெல்லாம் வந்திருக்காது, அவர் வந்து 10 நிமிஷம் டேட்டா தூக்கி சாப்பிட்டு